கர்த்தர் இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்றைக்கு எபிரேயர் 6:2 அடுத்த செக்ஷனை பார்க்க இருக்கிறோம். நித்திய நியாய தீர்ப்பு. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஓ இயேசு உமதான்பு எத்தனை பெரியது, அகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது, அகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு சங்கட சமயங்களில் மங்கிய வாடுகிறேன், துங்கனே இறங்குமென எங்கியே நாடுகிறேன், பங்கமில்லாமல் பதில் அளிப்பேன் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன், பங்கமில்லாமல் பதில் அளிப்பேன் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன். ஓ இயேசு உமதன்பு இருளாம் பள்ளத்தாக்கில் மருகியே நடந்தாலும் அருமந்தன் மேய்ப்பனாய் அருகினில் இருப்பதாலும் கருணையாம் எம்மை கரம் பிடித்தே கர்த்தரே காப்பதாலும், கர்த்தரே காப்பதாலும், கரம் பிடித்தே கர்த்தரே காப்பதாலும், கர்த்தரே காப்பதாலும். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, அகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது, அகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமே. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இது எதற்காக இதை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறார். அது என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 5:12 காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியத்தின் மூல உபதேசத்தை மறுபடியும் உபதேசிக்கும் இருக்கு. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உள்ள பாலை உண்ணத்தக்கதல். அப்போ இந்த சபையில் ஒரு கூட்டத்தை இருக்கிறாங்க, அவங்களுக்கு வளர்ச்சி இல்லை. கதிரேசன் பிரதர் பேசுகிறார். இப்போ கதிரேசன் பிரதர்லாம் வந்தார், டக்குன்னு பிரசங்கியாகி இப்போ பஞ்சாபில் போய் ஊழியம் செய்துட்டுருக்காரு. அங்கே ஒரு வளர்ச்சி இருக்கு அவருக்கு. ஆனால் இவங்களுக்கு வளர்ச்சி அன்று என்ன எதிர்பார்க்குறாருன்னா, ஒரு குழந்தைங்கிற வளர்ச்சியிலேருந்து பாலை வந்து குழந்தை என்ன குடிக்கும், பாலை தான் குடிக்கும். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம்னா, 6:2 பூர்ணராக்கும்படி கடந்தவங்கள், பூர்ணராக்கும்படி. அப்போ பூர்ண ஆகிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை, பேசிக் பேசிக்னால் இது இருந்தால் தான் நம்மளால் நினச்சி முடியும், போக முடியும். முதல் உங்களுக்கு நான் காமிச்சேன், 6:1 பார்க்குறோம். உங்களுக்கு 1 மனம் திரும்புதல், அது ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. 2 தேவனை பற்றும் விசுவாசம். 3:2 ஸ்நானத்துக்கு அடுத்த உபதேசத்தை நம்ம பார்த்துட்டோம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் தியானிச்சாச்சு. நித்திய நியாய தீர்ப்பு இப்போ நம்ம பார்க்க போகிறது. நித்திய நியாய தீர்ப்பு. அப்போ இன்றைக்கி நியாய தீர்ப்புங்கிறத ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த இதை நம்ம வசனத்தை ஆரம்பிக்கிறோம், எடுத்துக்கொள்ளுமா? பிரசங்கி 11:9 ஆரம்பிக்க போகிறோம். கதிரேசன் பிரதர் பிரைசலார், பிரசங்கி 11:9 சரி. வாலிபனே, உன் இளமையை குறித்து சந்தோஷப்படு. ஜெயந்தி அக்கா பிரைசலார், ஆண்டவர் வந்து இளமையை குறித்து சந்தோஷப்படு அப்படிங்கிறார். ஏன் வாலிபனே ஆண்டவர் வாலிபன்னு சொல்லி சொல்கிறார்னா, இது ஏஜ் பாரே கிடையாதுங்க. வாலிபன்கிறது என்னென்னா, என்னுடைய இது வந்து பைபிளில் கிடையாது. ஒரு மனிதனுக்கு பாவம் செய்கிறதுக்கு வல்லமை இருக்கிற வயசு வர அது பேர் வாலிபன் தான். உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். இந்த பூரிப்பாக்கட்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஏன் முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று என்னை பார்க்க ஒரு தன்னுடைய மகளை கூப்பிட்டு வந்தார்.
அவள் காலேஜில் படிக்கிற பொண்ணு, அப்படி வந்து ஸ்டைலாக வந்து உட்காந்து அவள் உட்கார ஸ்டைலை பார்த்தாலே அவள் ரொம்ப அந்த ஹைஃபைவ் மாதிரி தான் இருந்தாள். ஆரம்பிக்கிறான், டாக்டர் ஐ ஹாவ் இன்சோமீனியா, ஐ ஹாவ் டிப்ரெஷன், ஐ ஹாவ் லாஸ் ஆஃப் அப்பெடைட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் ஆரம்பித்தா. நான் கேட்டேன், நீ டாக்டர் போனாமா, டாக்டரா நீ அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இந்த இன்சோமீனியா வரது எல்லாருக்கும் தெரியாது. அந்த சில வார்த்தைகள் சொல்லும்போதே நான் இது யாருன்னு சொல்லிடுவேன், இது பெரிய வித்தை கிடையாது. அப்புறம் நான் சொல்கிறேன், அவள் சொன்னால், இல்லை நான் பயோடெக்னாலஜி படிச்சிருக்கேன் டாக்டர். ஓ பார்த்தீங்க, பயோடெக்னாலஜி படித்தனால அவளுக்கு வந்து பிரச்சனைகள் இது. அவங்க அப்பாவை பல வருஷமாக எனக்கு தெரியும். அவர்கிட்ட கேட்டேன், பாப்பாவை நான் எப்போ பார்த்துருக்கேன்னா, அவள் இம்மூண்டு கொண்டு சின்ன பிள்ளையாக இருந்தாங்க. அவர் பைக்கில் வச்சு, அவர் இன்னொரு பையன், எல்லாரையும் பைக்கில் வச்சு கூட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் இருக்கான், அவங்க அப்பாவோட உயரமாக இருக்கான். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களை சந்தோஷமாக இல்லைன்னா இந்த பிரச்சனை வந்துடும். நல்லா கேட்டுக்கோங்க இந்த வசனம், நல்லா எப்படிங்க அதை பண்ணுங்க. ஒன், இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். இருதயத்துக்குள்ளே சந்தோஷம் இருக்கணுங்க. இந்த சந்தோஷம் இத்தத்தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல. ஏன்னா உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்ணின் கண்கர காட்சியில் எல்லாம் நட. ஆண்டவர் ஒரு அனுமதி கொடுத்தார். அனுமதி கொடுத்தாருன்னா, நீ எப்படித்தான் வாழணுங்கிறதுக்கு வேதம் இருக்குது, இது சரியா இது சரியில்லையாங்கிறது நீ தான் டிசைன் பண்ணும். டிஎல் மோடி ஒரு பெரிய ஊழியக்கார், எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியாதவர் கிடையாது. அவர் ரட்சிக்கப்பட்டார், ஆனால் அவரால் அந்த சிகரெட்டை மட்டும் விட முடியல, எல்லாத்தையும் விட்டார். நல்லா அவர் ஜெபம் பண்ணாரோ அப்படி ஜெபம் பண்ணார், ஆனால் இது இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. அவருக்கு அவராகவே ஒரு வசனம் வச்சுக்கிட்டார், அந்த வசனத்தபடி அவர் தன்னை ஏமாற்றிருந்தார். அது என்னென்னா, வெளியே போகிறது எதுவுமே தீட்டல்ல அப்படின்ட்டு மார்க்கில் இருக்குது. இருதயத்தை பொறுத்த வசனத்தில் வெளியே போகிறது தீட்டு கிடையாது, அதனால் நான் ஊதுறேன், இந்த புகை வெளியில் போகுது, இது என்னை தீட்டுப்படுத்தாதுன்ட்டு ஆரியம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் ஒரு ஊழியக்காரர் பார்த்திங்களா, பைபிள் நல்லா தெரியும் அவருக்கு. ஒரு நாள் அவர் சிகரெட்டு குடிச்சு போகும்போது எதிர்த்து அவங்க ரிட்டையர்ட் ஹெட்மாஸ்டர்ஸ் இருக்கு, ரிட்டையர்ட் ஹெட்மாஸ்டர் எடுத்து வர்றாரு. அவரை பார்த்தோன்னு இந்த சிகரெட் தூக்கி பின்னாடி வச்சுக்கிட்டார். சார் மக்கா சார், நீ என்னமோ பேசியிருக்காங்களோ வச்சுக்கோங்களேன், என்ன பேசுகிறாங்க எனக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ இப்போ இவ்வளோலாம் என்கிட்ட வசனம் சொல்கிற, நீ ரிட்டையர்டான்ட்டார், அவர் பவரே கிடையாது இப்போ. ஆனால் அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்கு சிகரெட்டை செஞ்சுட்டு குளிச்சு வச்சுக்கிட்டேன், நீ இது சரியாக தப்பான்னு அன்னிலிருந்து அவர் நிப்பாட்டிட்டாரான். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, சமாதானம் எப்போ வரும்னானா, ஆனாலும் இவைகளை எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நாலேஜ் இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு முகத்தை கொடுத்துருக்காரு. ரெண்டு பேர் முகம் ஒரே மாதிரி கிடையாதுங்க. எல்லாருக்கும் ரெண்டு கண் தான் இருக்குது, ஒரு மூக்கத்தான் இருக்குது, ஒரு வாய் தான் இருக்குது. நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா எத்தனை வகையான மக்கள். இப்போ இந்த மாஸ்க் கட்டினால எல்லாமே இன்னும் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்குது. இல்லைன்னா ஒவ்வொரு முகமும் எல்லாம் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் வித்தியாசம் வித்தியாசம் வைக்கிறார். எல்லாத்தையும் ஒரு நாள் ஆண்டவர் கொண்டு நிறுத்துவார். இது இந்த வசனம் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங். ரெண்டாவது, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு வரும். முடிவு வரும்போது நமக்கு இந்த நியாயத்திருப்பு வர்றதுக்கு முன்னாடி நம்மளை எங்கேருந்து எங்கே வரப்போகிறோம், நியாயத்திருப்பு வர்றதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி மத்தேயு 13வது அதிகாரத்துக்குள்ளே வரும். மத்தேயு 13 39 வாசிப்போம். ஆதலால் களைகளை 38 அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்களோ தேவதூதர்கள். இப்போ நம்மளை தேவதூதர்கள் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம அவங்களை பார்க்க போகிறோம். ஆதலால் கதிர்களை சேர்த்து அக்னியில் சுட்டே இருக்கிறது போல உலகத்தின் முடிவில் நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், இவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம் செய்வர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூழலிலே போடுவார்கள், அழுகையும் பற்கறிவும் உண்டாகும். இது ஒரு கூட்டம் போயாச்சு, இவங்களுக்கு முடிவு ஆண்டர் காமிச்சிட்டார். ஆனால் அடுத்த கூட்டம் தான் நம்மளை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பொழுது நீதிமான்கள், தம்பி எபி ஆன்சர் போட போகிறார், இப்போ நாம் எப்படி நீதிமான் ஆகப்படுகிறோம். கதிரேசன் பிரதர், உங்களுக்கு ஒரு சான்ஸ், நாம் எப்படி நீதிமான் காலக்கப்படுகிறோம், பதில் எனக்கு வேணும். ஏன்னா இங்கே பாருங்கள், அவர்கள் அப்பொழுது நீதிமான்கள்
தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே பிதாவின் நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். விசுவாசம் இருக்கிறதுனால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். இப்போ சூரியனை போல் பிரகாசிக்க போகிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம உலகம் முடிவு வரணும். ரெண்டு காரியங்க, நம்ம நம்முடைய வாழ்க்கை முடியணுங்க. நம்ம வாழ்க்கை முடிஞ்ச உடனே நம்மளை எங்கே தூக்கி வச்சுருவாங்க? பெட்டியில் வச்சுருவாங்க. அப்புறம் உலகம் முடிவு வரணும். உலகம் முடிவு வரும்போது ஆண்டவர் என்னச்சு வரணும், எல்லா டைரெக்ஷன்லேருந்து என்னச்சுவார், இந்த தேவ தூதரில் அனுப்புகிறார். இந்த தேவ தூதர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, எல்லோரையும் கலெக்ட் பண்ணி எங்கே கொண்டு போய் சேர்த்துறாங்க, தேவனுடைய தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அடுத்த வசனத்துக்குள்ள வருவோம். நம்ம லூக்கா 15:10, லூக்கா 15:10. இந்த தேவதூதர்கள் ரைட் கதிரேசன் தான் நீங்கள் கரெக்டாக இல்லைன்னு நான் சொல்லலை. ஆன்சர் எந்த அதிகாரத்தில் எந்த வசனத்தில் இருக்கு சொல்லணும். இப்போ ரெண்டு பேரும் டைம் தர்றேன். நாம் இரத்தத்தால் கழுவப்படுகிறோம், விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம். எங்கே இருக்குது? லூக்கா 15:10. மனம் திரும்பின உடனே நம்மளை ஆண்டவர் ஒரு பெரிய பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் வருதுங்க. லூக்கா 15:7. அதுபோல் மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாது பார்க்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 10 பாருங்க. அதுபோல் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷமாகுது. அதை பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகுது. ரெண்டாவது, தேவ தூதர்களுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் உண்டாகுது. இந்த சந்தோஷம் உண்டாகிறது காரணம்னா, அவங்க நம்மளை என்ன செய்யப்படுவாங்கன்னா, இங்கேருந்து கலெக்ட் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்கு, பிதாவின் ராஜ்யத்துக்கு கொண்டு போக போகிற, அப்போ நம்ம சூரியனை போல் இருக்க போகிறோம். இந்த ஸ்டெப்பை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். யோவான் 5:25 வசனத்தை வாசிப்போம். யோவான் 5:20. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியாக எழுந்திருக்கவும், தீமை செய்தவர்கள் ஆக்கு நேடவும் எழுந்து புறப்படுவார்கள். இப்போ உலகம் முடியும் பொழுது ரெண்டு டிவிஷன் தானுங்க. ஒன்று நன்மை செய்தவர்கள், இன்னொன்று தீமை செய்தவர்கள். ஏன் ரெக்கார்ட் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. ரோமர் 5:1, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ரோமர் 5:9, நம்முடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நம்ம நீதிமன்றங்கள் ஆக்கப்பட்டால்தான் பிதாவுடைய ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்க முடியும். தம்பி போட்டார் 5:1+9. தம்பி ஸ்டீஃபன் ராஜ் பாஸ்டர் பிரைசலர் 2 சேர்ந்து போடணும் ஐயா. ரோமர் 5:1+5:9, இதன் மூலமாக தான் நம்ம நீதிமன்றங்கள் ஆக்கப்படுகிறோம். அப்போ சிலர் 17:31 எடுத்துக்கொள்ளவும். அப்போ சிலர் 17:31. இங்கே பவுல் எங்கே வந்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பவுல் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார். அது அத்தனை பட்டணம். 16 பாருங்கள். அப்போஸ்தலர் 17:16. அத்தனை பட்டணத்திலே பவுல் அவர்களை காத்து கொண்டிருக்கையிலே அந்த பட்டணம் விக்கிரகத்தினாலே நிறைந்திருக்கிறதை தன்னுடைய ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்து. அப்போ விக்ரம் நிறைந்த இடத்துல போல் வந்திருக்கிறார். இப்போ இவர் எதை குறித்து சொல்ல போகிறாரு? நியாய தீர்ப்பு குறித்து சொல்ல போகிறாருங்க. ஜட்ஜ்மெண்ட். பவுலுடைய ஸ்டைல் ஆஃப் டீச்சிங், பிரசங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் யூதர்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலை கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எதை எடுத்துக்கிடுவார்னா, அவருடைய மூதாதியர் ஆபிரகாமின் தேவனும் யாக்காவின் தேவனும் அப்படின்னு சொல்லி அந்த மூதாதியர்லேருந்து தான் அவர் வர ஆரம்பிப்பார். ஆனால் ஆண்டவர் அறியாத கூட்டத்தார் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்னா, கிரியேஷனை பற்றி சொல்ல ஆரம்பிப்பாருங்க. கிரியேஷனை பற்றி சொல்வார். அப்போ பட்டணம் ஃபுல்லாக ஆவியில் நிறைந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒரு
டிகிரி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா வாயாடி 17வது ஜப ஆலயத்திலே யூதரோடும் பக்தி உள்ளவர்கள் சந்தை வழியிலெல்லாம் இருக்காங்க. அப்பொழுது எப்பிக்குரியரும் ஸ்தேவிகரமான ஞானிகள் சிலர் அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான், வாயாடி ஏன் வாயாடி அப்படின்னா, அந்த வாய் ஞானத்தை கொடுத்துருக்கார். அந்த ஞானத்தை கொடுத்து நம்ம பேசும்பொழுது ஒரு சிலர் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. என் வாழ்க்கையில் ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய ஒரு ரொம்ப கிட்டத்து சொந்தம், அவங்க என்னை விட கொஞ்சம் சீனியர் லேடி, அவங்க எங்கள் அம்மாவுடைய கசின் சிஸ்டர் அந்த மாதிரி, அந்த எங்கள் அம்மாவுடைய வயசுக்காரங்க அவங்க. ஒரு ஃபங்க்ஷனில் அந்த அம்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, நல்லா கப்பு பெரிய கப்பு சாப்பிட்டு இருந்துச்சு. என்னைய பார்த்து சிஜி இங்கே வா அப்படின்னு என்னை கூப்பிடுச்சு. உட்கார் என் கிட்டத்தில் உட்காந்துட்டு, ஏய் நீ ரொம்ப நல்லா பேசுகிற போல இருக்குது, அன்றைக்கு மீட்டிங் வந்து அட்டன் பண்ணேன், ஆனால் நீ பார்த்தேன்டா அன்றைக்கி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அம்மா சொன்னதெல்லாம் மறந்துச்சு, செய்தியெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆள் சொன்ன ஒன்றை மட்டும் மறக்கலை. நான் இது தெரியாமல் சொல்லியிருந்தேன், தெரிஞ்சு சொல்லியிருந்தோம், ஆவியில் சொன்னேன் எனக்கு தெரியல. இந்த டயபெட்டிஸ் நோய் வந்துருச்சு பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு விளக்கப்பட்ட கனி அப்படின்னு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். அது என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு பாஸ்ட் என்கிட்ட வந்தார், அதை சொன்னேன், அந்த அம்மா அதை பிடிச்சிக்கிடுச்சு. அந்த பாஸ்ட் என்கிட்ட வந்து என்கிட்ட கேட்டார், ஐயா எனக்கு சுகர் நிறையா இருக்குது, ஒரு நாளைக்கு 8 மாத்திரை போடுறேன், இருந்தாலும் 250 இறங்க மாட்டேங்குது, நீங்கள் ஜோம் பண்ணுற டாக்டர்னு கேள்விப்பட்டேன், எனக்கு முக்கனி ரொம்ப பிடிக்கும். முக்கனி உங்களுக்கு தெரியும், பலாப்பழம் வாழைப்பழம் மாம்பழம் மூணு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மூணையும் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, ஆனால் நீங்கள் எனக்கு ஜோம் பண்ணி ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க, ஆனால் நான் அந்த மூணு கனியை நான் சாப்பிடணும். இப்போ நான் அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் ஐயா உங்களுக்கு அது விளக்கப்பட்ட கனி, எதுக்கு விளக்கப்பட்ட கனி, நீங்கள் அதை உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன எங்கள் சொந்தக்காரக்க பிடிச்சிக்கிட்டு நீ எப்படி சொல்ல போச்சு விளக்கப்பட்ட கனி அப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வந்துச்சு. அது ஏன்னா எங்கெல்லாம் சண்டைனா சீரியஸ் சண்டை கிடையாதுங்க, அவங்கெல்லாம் எங்களுக்கூட பிரியமாக இருப்பாங்க, டாபிக் கண்டு ஒரு சண்டை ஆளாக இருந்துச்சு. அது கையில் ஐஸ்கிரீம் வந்துச்சு, நான் நைஸாக சொன்னேன், ஆண்டி உங்கள் கையில் விளக்கப்பட்ட கனி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் சண்டை போடுற ஒரு அம்மாவுக்கு அது கையில் இருக்கிற ஐஸ்கிரீமை காமிச்சு நீங்கள் விளக்கப்பட்ட கனி எங்கே வச்சுருக்கீங்க உங்கள் கையில், டாக்டர் விளக்கியிருக்காரு, உங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு, காரணம் என்னன்னு நீங்கள் ஏவாள் அப்படின்னு சொன்னேன். அது சொல்லிடுச்சு, நீ நீயா எப்படியோ அவனுக்கு இப்படி பேசுகிற அறிவெல்லாம் வந்துச்சு, நீ நீ சின்ன பிள்ளை கூட பேசவே மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிச்சு. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நேரத்தில் என்ன பேசணும் நமக்கு தெரியாது, ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை நேரத்தில் அவர் கொண்டு வந்துடுவார். சரி, ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 22வது வசனம், அப்பொழுது பவுல் மார்க்ஸ் மேடை நடுவில் நின்று, அத்தனைகளே எந்த விஷயத்தில் நீங்கள் மிகுந்த தேவ பக்தர்கள் என்று காண்கிறேன் அப்படிங்களா. இப்போ அவங்கள ஏன் நீ விக்கிரத்தை கும்பிடுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, தேவ பக்தி உள்ள இடத்துல. அங்கே ஒரு இவருக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, 23வது வசனத்தில், எப்படி எனில் நான் சுற்றி பார்க்கையிலே உங்களுக்கு ஆராதனைக்குரிய கவனித்து பார்த்ததிலே அறியப்படாத தேவன் என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை நான் கண்டேன். இது என்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் பைபிளில் இல்லை, இந்த பைபிள் ஸ்காலர்ஸ் அதை ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது என்னன்றது, இது நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். இது பைபிள் ஸ்காலருடைய தாட்ஸ். அதாவது ஒரு தடவை பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் ஒரு கொள்ளை நோய் வந்துச்சான். இது சரித்திர சம்பவத்தை சொல்கிறாங்க. அதனால் என்னாச்சா, நிறைய ஆடுகள் அங்கங்கே செத்து உழுது. இவங்களுக்கு இதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும், இதே உழுகுது என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நம்மளால் நமக்கு தெரியாத ஒரு கடவுள் இருக்காருங்க, அது யார் நமக்கு தெரியாது, அவங்களுக்கு ஒரு மேடை கட்டிடுவோம், கட்டி அந்த மேடையில் இப்படி ஒரு பேரை போட்டுருவோம். என்ன பேர், அறியப்படாத ஒரு தேவன், அறியப்படாத தேவனுக்கு ஆராதிக்கிற அவரையே நீங்கள் உங்களுக்கு அறிவிக்கணும் பார்த்தீங்களா. இப்போ சொல்கிறாரு, இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒரு கடவுள் தெரியாது அப்படின்னு சொல்லி தான் அந்த கடவுளை கும்பிட்டுட்டு இருந்தீங்க. அதில் என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆடுகள் இந்த பலிபீடத்துக்கிட்ட வந்து படுத்ததெல்லாம் சாகலையா. அப்போ அவங்க நினச்சாங்களா, ஓ இங்கே இன்னொரு கடவுள் இருக்கார், அந்த கடவுள் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது நமக்கு, ஆனால் அப்படி நம்ம ஒரு பேரே போட்டு அவங்களுக்கு அவர் என்ன செய்யணும், நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இப்போ பாருங்கள், அவர் அந்த கிரியேஷனை சொல்கிறார் பாருங்கள், 34வது வசனம், உலகத்தையும் அதில் உள்ள யாவையும் உண்டாக்கின தேவனாகியவர்
பாண்டவராக பவுலுடைய பிரசங்கத்தில் புறஜாதியர் உலக மக்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது ஆபிரகாமத்திலும் பேச மாட்டார். அவங்களுக்கு ஆபிரகாம் யாருன்னு தெரியாது. கிரியேஷன் சொல்லுவாங்க, உலகத்தையும் அதில் யாவையும் உண்டாக்கினவராகிய தேவனாகியவர் வானத்தையும் பூமியையும் ஆண்டவராக இருக்கப்படினால் கையினாலே கட்டப்பட்ட கோயிலில் அவர் வாசம் பண்ணதில்லை. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர் அவர். இப்போ பாருங்கள், மொதல் எதை கிரியேட் பண்ணார்? உலகத்தை. இப்போ உடனே கிரியேட் பண்ணியிருக்காருங்கிறார் சரிங்களா. பவுல் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரியேஷனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தையும் அந்த செய்தியில் கொண்டாடுறாரு. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொரு தேவைக்காகவும் மனுஷர்களே அடி வந்து. இப்போ நமக்கு ஒரு தேவைன்னா இப்போ என் மனைவி என்கிட்ட கதை கேட்பேன், நான் எங்கள் அண்ணன்ட்ட கேட்பேன், நாங்கள் கேட்டு தேவையை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இவருக்கு தேவையில்லை. அடுத்து என்ன சொல்கிறார் பார்த்திங்கன்னா, மனுஷர் ஜாதியை சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தைங்க, ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. இப்போ நீங்கள் எத்தனையோ நீக்ரோஸ் பார்த்துருப்பீங்க, நீக்ரோனா கருப்புனா அதை விட கருப்பை பார்க்க முடியாது. அவங்க ரத்தத்தை எடுத்தாலும் அது சிவப்பாக தான் இருக்கும் சரியாங்க. அமெரிக்கன் பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் பிங்க் கலரில் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கல பிங்க் கலர் தாங்க. அவங்க ரத்தம் எப்படி தான் இருக்கும்? சிவப்பாக இருக்கும். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதி சொல்லுங்கள். பெரிய ஜாதி, பெரிய ஜாதினா அவங்கள கடவுள் மாதிரி தூக்கி உட்கார வச்சுருப்பாங்க. அவங்க ரத்தம் எப்படி இருக்கும்? சிவப்பாக தான் இருக்கும். லோயஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களும் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜாதி மக்களும் என்ன கலர் பிளட் இருக்கும்? ரெட். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ரத்தம்தான் இந்த எல்லாருடைய பாவத்தையும் நீக்க வேண்டியது இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கிரியேஷனில் எப்படி ஆண்டவர் பண்ணுறா, இந்த ஒரே ரத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒரே ரத்தம்தான் எல்லா சகல ஜனங்களுடைய பாவத்தையும் மன்னிக்க வேண்டியிருக்கு. அந்த ரத்தத்தை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். மனுஷனுக்கு சேர்ந்த சகல ஜானிகளையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமி இங்குள்ள குடிகிறவர்களுக்கு முன் தீர்மானித்த காலங்களையும் அவர்கள் குடியிருக்கிற இயல்கையும் குறித்திருக்கிறார். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். இந்த இடம் தான் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் அங்கே தான் இருப்பேன், அங்கே நான் அப்படி இப்போ சமாதானம் இருப்பேன். இது எப்போ உண்டாக்கிட்டாலும் உலக தோற்றத்துக்கு முன்னாடி எப்போவுமே நான் எங்கள் என்னைய ஒரு சிலர் கூப்பிடுவாங்க, சார் நான் இடம் வாங்கியிருக்கேன், வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. மரியாள் வீட்டுக்கெலாம் நான் போய் ஜோம் பண்ண போயிருந்தோம். அப்போ மரியாளுக்கு நான் சொன்னேன், மரியாள் ஆண்டவர் வந்து உனக்கு எல்கையை விரிவாக்குவார். பின்னாடி ஒரு வீடு இருக்குது, ஒரு சில வருஷத்தில் அது விலைக்கு வருமோ அது உனக்கு கிடைக்கும். ஏன்னா உனக்கு ரெண்டு மகன் இருக்கா, ரெண்டு வீடு ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஏவுதல் இருந்துச்சு. நான் ஜோம் பண்ணுறேன். அப்போ ஆண்டவர் உலக தோற்றக்கு முன்னாடி அந்த எல்கையை என்சிவார் எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். அது அவருடைய கரத்தில் இருக்குது. அவரை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை தம்மை அவர்கள் தடுவியாகிலும் கண்டுபிடிக்க தம்மை தேடும் போது அப்படி செய்யாதே. அவர் தமக்கு ஏனென்றால் நல்லா கேட்டுக்கோங்க, அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். இது என்னன்றால் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவருக்குள் நாம் என்னெல்லாம் செய்கிறோம்னா, நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், அப்போ தான் புரியும். இந்த வசனம் புரியவே புரியாது. ஏன்னா அசைகிறோம் நானே அப்போ அப்படியே ஏதாவது நம்ம நினைப்போம், உங்கள் மாமி சாப்பிட்டு தான் நினைக்க சொல்லுவோம். சரி, இப்போ கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் பேசிக்காக சில பயோ கெமிஸ்ட்ரி தெரியும். கெமிஸ்ட்ரி தெரியாதுன்னு சொல்ல முடியாது. H2O அப்படின்னா என்னது சொல்லுங்கள் பார்ப்போம். தம்பி எப்படி சார் என்னது? வாட்டர், H2O சரியா? இதில் H2ங்கிறது கார்பன் ஹைட்ரஜன், O2 ஆக்சிஜன். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒன்றா சேர்ந்தாச்சுன்னா என்ன ஆயிடுது? வாட்டராக மாறிடுது. இது எப்படி மாறுது அதான் கேள்வி. இப்போ ஒரு ஸ்கெட்ச் போட்டிங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் ஆக்சிஜனுக்கு வேறு ரிங்ஸ் இருக்கும், கார்பன் டை H2O வாட்டர். தம்பி கரெக்டாக போட்டிருக்கு. அப்போ இந்த வாட்டர் H2O தண்ணீராக இருக்கணும்னா, ஒரு சில காம்பனண்ட் நல்லா ஒன்றா இருக்குது, இணைஞ்சிருக்குது. பிரிஞ்சாச்சுன்னா H2O இருக்காது. புரியுது உங்களுக்கு? இதை எனக்கு சொல்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நல்லா தெரிய மாட்டேங்குது, இருந்தாலும் நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்தால் வாட்டராக மாறும். அது ரெண்டும் இணைகிறதுக்கு ஹைட்ரஜனுடைய அணுவும் ஆக்சிஜன் அணுவும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். வென்சட் பாஸ்கர் அமேன் ஜீசஸ் அல்லி. அப்போ இதைத்தான் நம்ம பார்க்குறோம். அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். இப்போ நம்ம உள்ளேருந்து பிழைக்கிறதுக்கு காரணம் எப்படின்னா, எப்படி அட்டாம் செல்ஸ் எல்லாம் ஒன்றா ஒன்றா இணைத்திருக்கோ அப்படி நம்மளை ஆண்டர் இணைத்து வைத்திருக்கிறார். அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே
நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்க, இந்த வார்த்தையை இல்லை நான் ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்க, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக ஒரு வார்த்தை பாருங்கள். விக்கிரகத்தின் கோட்டையில் மக்கள் மத்தியில் அறியப்படாத கடவுளுங்கிற ஒரு ஸ்டேஜில் வச்சுக்கிட்டு நான் யார், நம்ம யார் தெரியுமா அவனுக்கு, நம்ம யாருன்னா தேவனுடைய சந்ததியாக இருக்க. மனுஷனுடைய சித்திரை வழி, அதாவது நீங்கள் எல்லா டெம்பிளையும் வச்சுருக்கீங்களா, அப்போ அதெல்லாம் மனுஷனுடைய சித்திரை வழின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு பாயிண்ட் வராரு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 31வது வசனம், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, நியமித்த மனுஷன் யார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே அந்த நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணுகிறார். அந்த மனுஷனை ஒரே ஒரு பாயிண்டில் எல்லாத்தையும் முடிச்சிட்டார், மரித்தோர்லேருந்து எழுந்ததுனாலே. ஏன் மரித்தோர்லேருந்து எழுந்ததுனானா நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும்போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே கடந்து வருகிறது. அப்போ அவர் யார் அப்படின்னா பாவி. 2 கொரிந்தியர் 5:21 நாம் 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். தூக்கி கொடுக்கறது சிலுவையாக பாவம்னா பாவம். அதனால தான் நம்ம என்ன செய்யப்படுகிறோம், நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுகிறது. மரிக்கிறார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு இருந்தார், இன்றைக்கி பிதாவுடைய வலது பிரசத்திலிருந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். இதுதான் நாம் தேவனுடைய சந்ததியாகிறதுக்கு அவர் மரித்தோர்லேருந்து உயிர் தெழுந்ததுனாலே. 32வது வசனம் பாருங்க, மரித்தோரின் உயிர் தெழுதலை குறித்து சிலர் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள். இதாங்க, எல்லோரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, எல்லோரும் செய்வாங்க, இகழ்வாங்க, கிண்டலாக பார்ப்பாங்க. நாங்கள் உட்காந்து செய்தி சொல்லிகிட்ருக்கோம், இது நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கேன், ஒரு சின்ன கூட்டம் இருக்குது. ஆனால் மரியாதை இருக்கா, வியாழக்கிழமை அவள் மெசேஜ், அங்கே மெசேஜ் சொல்லும்போது அவள் சொல்லுவாள், யாராவது வந்து உட்காந்துட மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. யாராவது வந்து உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது, ஓ நம்ம சர்வ சத்தியத்தை அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் மருத்துவரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறது இன்னொரு வேலை கேட்பேன்னு சொல்லி போயிட்டாங்க. இப்படி அவர்களை விட்டு என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க. இது ஒரு நியாய தீர்ப்பு கொண்டதுக்கு ஆண்டவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 24:24 இப்போ பவுல் எங்கே இருக்கார்னா ஜெயிலில் இருக்கார். ஜெயிலில் சந்திக்கிறதுக்கு ஃபேலிக்ஸ் தான் ராஜாக்கு ஈக்குவல் பொசிஷன். சில நாளைக்கு பின்பு ஃபேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துர்க்லாவை கூட கூட்டிகிட்டு வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றியும் விசுவாசத்து குறித்தும் அவன் சொல்ல கேட்டான். எப்பா நீ என்ன சொல்கிறான்னு சொல்லு எங்கிட்ட அப்படின்னு அவன் கூட மனைவி இருக்கா. அப்போ பவுல், இது வந்து இவருடைய சொந்த மனைவி கிடையாது, இவ ஒரு யூத பெண்ணு, இவள் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையிலே ஃபேலிக்ஸ் பயமடைந்து அப்படிங்களா. பவுல் எதை இங்கே கிரியேஷனை பற்றி பேச மாட்டேங்கிறார், ஏன்னா அவள் யூத ஸ்திரீ, அவளுக்கு தெரியும் பைபிளை பற்றி அவளுக்கு தெரியும். அதனால் ஃபேலிக்ஸ் வந்து யூதன் கிடையாது, அவர் இம்மேனியன் அவன். ஆனால் ஃபேலிக்ஸ் பயமடைந்து இப்பொழுது நீ போகலாம், எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் அவனை கூப்பிட்டுவிட்டேங்கிறார். அர்த்தம் வந்த மாதிரி தெரியல. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் இதையை பார்க்க வந்தார். அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னா பேப்பர் பேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க கோடீஸ்வரன்னா அதுக்கு மேலே ஒரு கோடீஸ்வரன், அவங்க வீடெல்லாம் நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு தலை சுற்றிடும். நான் உள்ளே போயிருக்கேன் அவங்க வீட்டுக்கு. அவர் மனைவியோட என்னை பார்க்க வந்தார், அவருக்கு மெடிசன்லாம் எழுதி கொடுத்தேன், அந்த மெடிசன் வாங்க போனாங்க, வந்து ஒரு கேரி பேக்கில் போட்டு ஏன் மணிட்டு வச்சாங்க. என்னட்டு அவர் கேட்டார், சார் நீங்கள் முந்தியெல்லாம் தோட்டத்துக்கு வருவீங்க 7 மணிக்கு, இப்போ உங்களை காண எங்கே சார் போகிறீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ப்ரேயர் கண்டக்ட் பண்ண போகிறேன் எங்கள் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொன்னேன். அவர் கையை அப்படி வச்சுக்கிட்டு, சார் நீங்களாம் படித்தவங்க தானே, சார் நீங்கள் படித்தவங்க தானே, படித்தவங்கன்னா என்ன அர்த்தம்னா இந்த ப்ரேயர்லாம் படிக்காதவங்க செய்யணும், நீங்கள் எல்லாம் பிஸி டாக்டர் படித்தவங்க இதெல்லாம் செய்யக்கூடாது சார்ங்கிற மாதிரி கையை இப்படி வச்சுட்டு சொன்னார். எனக்கு கொஞ்சம் குத்திருச்சு எனக்கு. அப்போ அந்த கேரி பேக்கை எடுத்து காமிச்சேன், சார் இந்த கேரி பேக் செய்ய எவ்வளோ ஆகும் சார் அப்படின்னு கேட்டேன். அவர் கரெக்டாக 12 பைசா அப்படின்னு, ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் தான் 12 பைசாங்கிறார். சரி இதை அழிக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன்.
அழிக்க முடிஞ்சால் தான் நான் இந்த உலகத்தில் பாதி வாங்கிடல நான் அப்படிங்கிறாரு. இப்போ நான் சொன்னேன், 12 பைசா மதிக்க முடியாத கேரி வேலை அழிக்க முடியாதுன்றீங்க, ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா எவ்வளோ விலையேறப்பட்டது, அதை அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. அந்த ஆத்மா பரலோகம் போகிறதுக்கான் நான் அந்த ப்ரேயர் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னேன். நாங்கள் உட்காந்து ஏசுங்களை உட்காந்துருக்கோம், அப்படி வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, டக்கு டக்கு டக்குன்னு வேர்க்குது. எனக்கு பயமாக போச்சு, இருக்கு அட்டாக் அட்டாக் அதை வந்துட போதுன்னு. உடனே பேக் எடுத்தார் சார், இன்னொரு நாள் இப்போ எனக்கு டைம் இல்லை, டீட்டெயிலாக உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் சார்னு கேட்டார். இன்றைக்கி வரை வரலை, இனி ஒரு வரப்போகிறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னான்னா, ஃபேலிக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீதியையும் எச்சடக்கத்தையும் இனி ஒரு நியாய திருப்பியும் பேசும்போது இவருக்கும் வேர்த்திருக்கும், அனுப்பிட்டார் போயான்னு சொல்லி. ஆனால் நியாய திருப்பு ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரோமர் 2:5 பருவம், ரோமர் 2:5. இங்கே பிரச்சனை எதனால் நியாய தீர்ப்பு கொடுக்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன கடினத்திற்கும் குணம் அடையாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினி நாளிலே உனக்காக கோபாக்கினி குவித்து கொள்வானேன். தேவன் அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பதிலளிப்பான். இதாங்க இன்றைக்கி என்றைக்கு நீங்கள் ஒன்று கோபாக்கினே நீங்கள் குமிச்சுக்கிடலாம், இல்லைன்னா என்ன செய்யலாம்னா, எல்லா வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், கீ வார்த்தை, சோர்ந்து போகாமல் நற்கிரியை சொல்லு. இப்போ ஒரு சில நேரம்லாம் நான் மெசேஜ் எழுதிட்டே இருப்பேன், ஒரு சின்ன ஒரு சோர்வு வந்துடும். ஏன் சோர்வோன்னு நான் சொல்கிறேன், என் மனைவி சொல்லுவா, யாரும் பார்க்க மாட்டாங்க அங்கே, நீங்கள் என்ன க்ளூஸ் மாதிரி பேசிகிட்டே இருக்கீங்க சொல்லுவேன். இல்லைம்மா, ஒரு 4 பேருக்கு பிரயோஜனம் வந்தால் போதுமா அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ நமக்கு டைரெக்டாக ரிவார்டு கிடைக்காது இப்போ நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு, ஆனால் அது நம்மளால் நமக்கு என்னக்கூடாது, சோர்வு வரக்கூடாது. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து ஒன்று மகிமை கானம் அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுப்பார். நம்ம வேலை என்னது, சோர்ந்து போகக்கூடாது, இருதயம் கடினமாக இருக்கக்கூடாது, ஆண்டவர் கொண்டு போகிற பாதையில் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிட்டே இருக்கும். 2 அதிகாரம் ரோமர் 2:16 வாசிக்கிறேன், ஏன் சுவிசேஷத்தின் படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, நல்லா கேட்டுக்கோங்க, இது யாருக்காக சொல்கிறாருன்னு, எபிரேயில் யாருக்காக சொல்கிறார் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் நான் சொல்கிறேன். ஒரு கூட்டம் திறந்தாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டு அனுதினம் சபையில் சேர்த்துக்கொள்ள இருந்தாங்க, அனுதினமும் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மாமிசத்த தன்மையை குறித்து அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இவர் கடவுளை எப்படி ஒரு மனுஷனாக வர முடியுங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த குமாரங்கிற கான்செப்டை அவங்க ஒத்துக்கொள்ள முடியல. அதனால் இது கிபி 70க்கு முன்னாடி எழுதப்பட்ட புஸ்தகம் எபிரேயர். அப்போ தேவாலயம் அழிக்கப்படலை, தீத்து ராயனால் தான் தேவாலயம் அழிக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்துக்கு முன்னாடி இவங்க என்ன செய்கிறாங்க, திரும்ப தேவாலயத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. தேவாலயத்துக்கு போயிட்டு திரும்பவும் வழி மிருகத்தின் மூலமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவங்களுக்காக தான் இது எழுதப்பட்டிருக்குது. இங்கே நம்ம யாரை பார்க்குறோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பார்க்குறோம். இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறவங்களுக்கு, ரோமர் 2:5, நீதியுள்ள நியாயத்திருப்பி கோபாக்கினாலே உனக்கு குடித்துக் கொள்ள, அந்த கோபாக்கினை குமித்து கொள்வதுனா, இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவனுடைய கோபாக்கினை ஏற்றுக்கொண்டு நம்மளை எப்படி மாற்றிவிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே ரோமருக்குள்ள வாங்க, ரோமர் 9:23, தம் மகிமைக்கு எத்தனமாக கிருபா பாத்திரங்களாக நம்மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரிவிப்பக்கும். நமக்கு என்ன செய்யறா, மகிமையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு தெரிவிக்கிறாரு. கோபாக்கனின் பாத்திரத்தின் மேல் மிகவும் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். இன்றைக்கு கோபாக்கினின் பாத்திரம்னு ஒரு பாத்திரம் இருக்குது, கிருபா பாத்திரங்கிறது நம்ம. கோபாக்கினி நம்ம வர வேண்டியது எல்லாத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே போயிடுச்சு. நமக்கு அதனால் என்ன கிடையாது, ஆக்னி திருப்பு கிடையாது. வாசிப்போமா, எபிரேயர் 8:1, எபிரேயர் 8:1, ஆண்டவடியினாலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறது ஆக்னி தீர்ப்பு இல்லை, நோ பனிஷ்மெண்ட். நமக்கு இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குங்க. கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து அதில் பிரச்சனை கிடையாது, நம்ம கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்கள் இருக்கணும். இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குங்க. ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாமிசத்தின்படி நடவாமல், மாமிசம் சொல்கிறதுக்கு நோ சொல்லணும், ஆவியானவர் சொல்கிறதுக்கு எஸ் சொல்லணும். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், இது மட்டும் செய்தான்னா நமக்கு என்ன கிடையாது,
ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. இந்த ஒரு காரியத்தை பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 1:5 உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நியாய தீர்ப்பு நமக்கு முன்னாடி வச்சுருக்காரு, இப்போ நற்கிரியை துவங்கிட்டார். உங்களை நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. இது எனக்கு ஒரு பெரிய நிச்சயத்தை கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தங்க. நான் என்னுடைய குணாதிசயம் எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும். நான் நினைப்பேன் இதை எப்படி தொய்ந்து ஓட முடியும்னு சொல்லி. ஆனால் 20 வருஷமாக அருமையாக ஆண்டவன் செஞ்சிருக்கிறார், தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவனுடைய நோக்கம் என்னென்னு 11 வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவாகும். துப்புரம்னா உங்களால் பாவம் இருக்கக்கூடாது, இடரலற்றாலும் இருக்க வேண்டும் என்று வருகிறேன். எதுவரை நம்மளை கொண்டு போவார் அப்படின்னுங்கன்னா 2:12 ஏனென்றில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யும் உங்களிலே உண்டாக்குறார்கள். அப்போ இன்றைக்கி நம்ம எதுவுமே பெருமை பாராட்டுறக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம காலையில் ஒரு சப்ஜெக்ட் வாசிக்கிறோம், சாயங்காலம் எப்படி ஸ்டடி பண்ணுறோம்னா காரணம் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நம்ம இடத்துல என்ன செய்கிறாரா ஒரு விருப்பத்தை உண்டாக்குறார். அப்புறம் உண்டாக்கிட்டு அவர் செய்வார், வெயிட் பண்ணார், நம்ம அதை செய்யணும். அதை நற்கரியாக அது வெளியில் வருது. 14 வசனம் பாருங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும்ங்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாள் எனக்கு உண்டாயிருக்க முடியும். இந்த கிறிஸ்துவ நாளில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புகழ்ச்சி உண்டாகும். ஆண்டவர் நம்மளை ப்ரைஸ் பண்ணுவார், நல்லது உண்மை மொத்தமான ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் உன்னை அநேகத்தில் அதிபதியாக ஒன்று சேர்ப்பேங்கிறார். 2 பேதுரு 3:7 வரும். 2 பேதுரு 3:7 இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் இந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிவதற்காக வைக்கப்பட்டிருக்கு. நியாயம் தீர்ந்து அழிப்பதற்காக ஆண்டவர் இந்த பூமியை எதுக்காக வச்சுருக்கிறாருன்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வச்சுருக்கிறார். நம்மளையெல்லாம் அனுப்பிவார், மத்திய ஆகாயத்தில் கொண்டு வந்து இப்படியாக நம்ம அவரோட கூட இருப்போம். இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நிச்சயப்படுற ஆண்டவர் அழிக்க போகிறார். அது எப்படி பார்க்கணும், ஜட்ஜாக. யூதா 14:14 வரும். யூதா பக்கம் 3:3:3 14:14 ஆதாமுக்கு 7ஆம் தலைமையான ஏனோக்கு அவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கும். சரிங்களா, ஏனோக்கு ஆதாமிலிருந்து 7ஆவது சந்ததியிலேயே ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தார், ஜட்ஜ்மெண்ட் உண்டுப்பா, நியாய தீர்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி. நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கும் அவர்களுடைய அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தி செய்து வந்த சகல அகவாத்தியான கிரியல் நிமித்தமும் எல்லாம் அவபக்தி. பக்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் விசுவாசிக்கிறது பக்தி. 20வது வசனம் பாருங்கள். நீங்களோ அவர்கள் ஒரு கூட்டம் இருக்குது, அவங்கள ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வச்சுருக்கிறாரு. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். அந்த விசுவாசம் யார் மேலே இருக்குது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே அந்த விசுவாசம் நமக்கு இருக்குது. 1 பேதுரு 3:14 ஜட்ஜாக நம்ம பார்க்க போகிறோம். யார் நம்முடைய ஜட்ஜ்? 1 பேதுரு 3:17 அன்றையும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வரபடியினாலே இங்கே பரதேசிகளும் செஞ்சிருக்கணும் பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள். இங்கே நம்ம ரெண்டு கேரக்டர் பார்க்குறோம். இப்போ என்னைய என் பேரை இங்கே எப்படி பார்ப்பாங்கன்னா தாத்தானை பார்ப்பாங்க, நீங்கள் போதகனை பார்க்குறீங்க. எங்கள் சம்பந்தியமாக காலையில் பிரைசலார் பாஸ்டர்னு போட்டாங்க, எனக்கு ஒரே சந்தோஷம். என் மனைவிட்ட சொன்னேன், ஏம்மா நம்ம சம்பந்தமா என் பாஸ்டர்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி. அவங்க பைபிள் பெரிய ஸ்காலர், அவங்க இந்த மாதிரி டீச் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான லேடி. அவங்க ஒருத்தரை பாஸ்டர்னா அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஆனால் இங்கே நம்மளை ஆண்டவர் ரெண்டு வகையில் நம்ம அவரை பார்க்குறோம். ஒன்று எப்படி பார்க்குறோம்னா அப்பாவை பார்க்குறோம், பிதா. இன்னொரு நான் அவர் யார், அவர் ஜட்ஜ். இந்த அப்பாவாக இருக்கிறது ஜட்ஜாக இருக்கிறதுனால நமக்கு ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. கடைசியாக அந்த நியாயத்திருப்பு சீட், நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம், ஆனாலும் நியாயத்திருப்பு சீட்டை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வெளிப்படுத்துதல்
இருபதாவது அதிகாரம் பதினோரு வசனம், வெளிப்படுத்தல் 20:11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறதையும் கண்டேன். இதுதான் வெள்ளை சிங்காசனம். ஏன் வெள்ளை சிங்காசனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதினோராவது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் வீற்றிருக்கிறவரை கண்டேன், ஆனால் அங்கே ஒரு வெள்ளை சிங்காசனத்துக்கு, வெள்ளை சிங்காசனம் இருக்காது, அங்கே என்ன இருக்குன்னா ஒரு வானவில். ஆனால் இப்போ வானவில் போயிடுச்சு, கிருபை நாட்கள்லாம் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் யாரெல்லாம் வராங்கன்னா 12வது வசனம், மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். எல்லோரும் எங்கே வந்தனோ இங்கே வந்துடணும். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்திலே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியலுக்கு தக்கதாக நியாயத்திற்படுத்தார்கள். ஜட்ஜ்மெண்ட் அக்கார்டிங் டு யுவர் கிரியேஷன். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, மத்தியதிகரமையா, நித்திய நியாய தீர்ப்பை குறித்து தியானிக்க நிர்வாகின நன்மைக்காக நன்றி ராஜா. இது எங்களுடைய வேத அறிவுக்கு கூட்டுவதற்காக நன்றி ராஜா. ஒரு வளர்ச்சி பூரண புருஷன் ஆறுவதற்காக, இந்த சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. பிள்ளைகள் இன்னும் சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே, அமேன்.